யாரை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. மனுஷனில் எங்கெங்க நல்லவர்கள் கெட்டவர்கள் ஏங்க பாகுபாடு பார்க்கணும்? எல்லாருமே நல்லவங்க தான். நம்ம இப்படிலாம் யாரையும் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது, நம்ம முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு பல பேர் சொல்லலாம், அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆனால் தெய்வ நிலையிலிருந்து பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேர்களை ஒரு சில பேர்களை சேர்க்காமல் கொஞ்சம் தள்ளி கொஞ்ச காலத்துக்கு தவிர்த்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க, புரிகிற மாதிரி சொல்கிறேன். யாரை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னா, நாம் நல்லா இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பம் அழியணும், நம்ம குடும்ப விருத்தி ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கள, அவங்களெல்லாம் நம்ம வீட்டில் சேர்க்காமல் இருக்கிறது சரியான ஒன்று தான். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அன்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தீவினைகள் எப்படி உருவாகுது, அதனுடைய மூலம் என்ன அப்படின்னா, இது போன்ற நமக்கு பிடிக்காத ஒரு சில நபர்கள் செய்கிற செயல் தான் நம்மளை பாதிக்கும். அது யாராக வேணாலும் இருக்கலாம், தன்னுடைய சொந்தமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம். சரிங்க, அப்படி தீவினை செய்கிறவங்கள் யாருன்னு தெரிஞ்சாதானங்க நம்ம அவங்கள வீட்டில் சேர்க்கக்கூடாது. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க அவங்கள வீட்டில் சேர்க்காமல் நம்ம இருக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம். அந்த இடத்துல தான் நம்ம தெய்வம் வழிகாட்டும், நம்ம தெய்வம் காட்டி கொடுக்கும். எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா, இந்த பதிவு எல்லாத்துக்கும் புரியாது. உண்மையான தெய்வம் சாமி பேசுகிற எல்லா அன்பர்களுக்கும் இது புரியும். சரிங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு செய்வினை வந்துருச்சுங்க. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? செய்வினைங்கிறது ஏதாவது ஒரு பொருள் தானே, அப்போ அதுக்கு காரணம் யார்? அது ஏதாவது ஒரு நபராக தானே இருக்கணும். அது போன்ற நபர்களை நம்மளுடைய தெய்வம் அடையாளம் காட்டும். எப்படி அடையாளம் காட்டும் தெரியுங்களா? கனவுல அடையாளம் காட்டும். நடக்க போகிறதையும் அடையாளம் காட்டும், நடந்து முடிஞ்சதையும் அடையாளம் காட்டும். இவங்க தான் இன்னார் தான் இதுக்கு காரணம்னு படம் போட்டு தெல்ல தெளிவாக குலதெய்வம் காட்டி கொடுக்கும். அவங்கள வீட்டில் சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, வீட்டுக்கு நல்லது. சரிங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியமா, இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா, கொஞ்சமாவது நம்புகிற மாதிரி இருக்கான்னு நீங்கள் சொல்லலாம். அந்த வலியில் வேதனையில் அந்த தீவினையில் சிக்கி தவிச்சவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவு உண்மை அப்படின்னு. நம்ம என்னதான் ரொம்ப ரொம்ப அறிவியல் பூர்வமாக நாம் யோசித்தாலும் ஒரு சில வலிகளும் வேதனைகளும் அதை நம்மளை நம்ப வச்சிடும், அதுதான் காரணம்னு நமக்கு புரிய வச்சிடும். இப்போ ஏன் செய்வினைங்கிறது ஒரு எல்லாத்தையும் முடக்குது, தீவினை எல்லாத்தையும் முடக்க காரணம் என்ன? அப்போ அந்த இடத்துல தீய சக்தி இல்லையா? அது போன்ற தீய சக்திகளை நம்ம பக்கத்தில் நெருக்கமாக கொண்டு வர்றாங்கள, அவங்கள வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அவங்கள எப்படி அடையாளம் காட்டும்னா, நம்மளுடைய குலதெய்வம் அவங்கள அடையாளம் காட்டி கொடுக்கும்னு நான் சொல்ல வரேன். சரி, கனவுல காட்டுறதுலாம் சரியாயிருமாங்க, கனவுல காட்டுறதுலாம் உண்மையா? அதுக்காக என் தம்பியை காட்டுது, என்னுடைய தாயை காட்டுது, என்னுடைய தந்தையை காட்டுது, அப்போ நான் அவங்கள நான் சேர்க்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த இடத்துல எப்படி சொல்கிறது அப்படின்னா, நன்றாக யோசிச்சு நாம் அந்த முடிவு எடுக்கணும். இப்போ ஒரு புரிகிற மாதிரி ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்கிறேன். ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஏதோ ஒரு தீவினையை ஒரு நபரால் செய்கிறாங்க. அப்போ அந்த நபர் அடையாளம் கையில் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வந்து இந்த வினையை செஞ்ச மாதிரி அந்த குலதெய்வம் அவங்களுக்கு காட்டி கொடுக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா ஆழமாக யோசிச்சு பார்க்குறாங்க, என்னடா ஏன் இப்படி நம்ம சாமி இப்படி காட்டி கொடுக்குது, நமக்கு தப்பு நடந்தது எங்கே, எப்படி நம்ம இந்த கஷ்டத்துக்கு உள்ளானோம்னு யோசிச்சு பார்க்கும்போது, அவங்க அந்த கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அந்த நபர்களை அந்த இடத்துல அவங்க அடையாளப்படுத்துது. இது நம்ம சாமி காட்டின அறிகுறி இங்கே இருக்கே, இவங்க இதுவும் ஒத்து போகுதே, ஒருவேளை இவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நாம் அவங்கள காலத்துக்கும் சேர்க்கக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்ச காலத்துக்கு அவங்ககிட்டருந்து விலகி நிற்கணும். அதனால் நீ இதை செஞ்சுட்ட, அதனால் நான் உன்னை அவங்ககிட்டருந்து விலகி நிற்கிறேன்னு நாம் சொல்லக்கூடாது. அவங்கள கொஞ்ச காலம் நாம் அவங்களுக்கு அவங்கள விட்டு நாம் விலகி இருக்கிறது சிறப்பானதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க நம்ம நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா, அந்த தவறை அடுத்து அவங்க செய்யக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ அது போன்ற நபர்களை விட்டு விலகும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிறோனுங்க, தெய்வம் நம்மளை காத்து நிற்கிறது தீவினைகள் மட்டுமல்ல, தீய எண்ணம் கொண்ட நபர்கள்டிருந்து நம்மளை காத்து நிற்கிறதா நம்மளுடைய குலதெய்வம். அதனால தான் இந்த இவங்கவங்க இன்னாரு அப்படின்னு நமக்கு அடையாளத்தை காட்டி கொடுத்து அவங்ககிட்டருந்து நம்மளை பாதுகாப்பாக நம்மளை வைக்கும். சரிங்க,
இது போன்ற தீவினை செய்கிறவங்களாம் வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சரி சேர்க்கலை. இது இல்லாமல் வேற யாரை சேர்க்கலாம் அப்படின்னா, இது ஒன்று தான், வேறு எப்பேற்பட்ட யாராக இருந்தாலும் நம்ம தாராளமாக சேர்க்கலாம். அப்படி அவங்க மூலியமாக வர்ற பிரச்சனை, மனுஷன் கொடுக்குற பிரச்சனைகளை நாம் தாங்கிடலாங்க, எதிர்த்து சண்டையிட்டு ஜெயிச்சிடலாம். அந்த 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 மனிதன் கையில் எடுத்து வரும் ஒரு சில தீவினைகள் இருக்குல்ல, அதில் அதிலிருந்து நாம் மீண்டு வருவது தான் ரொம்ப கஷ்டமான ஒன்று. அந்த இடத்துல மனிதன் செயல்பட மாட்டான். அந்த மனிதன் கையில் பிடிச்சிருக்க அந்த தீய சக்தி, அந்த தீய மாந்திரீகம், அந்த பொருள் அதுவானது அந்த இடத்துல நம்மளை முடக்கும், நம்மளை கஷ்டத்தில் உள்ளாக்கும், நம்மளை அதிலிருந்து மீட்டெடுக்க முடியாமல் நம்மளை வீழச் செய்யும். அதனால் சுருக்கமாக அன்பர்கள்ட்ட மறுபடியும் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நாம் வீட்டில் யாரை சேர்க்கக்கூடாது அப்படின்னா, நாம் நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகட்டும் அப்படின்னு நினைக்கிற அதுபோன்ற தீய உள்ளங்களை நாம் வீட்டில் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. அந்த தீய உள்ளங்களை அடையாளம் காட்டி கொடுப்பது நம்மளுடைய குலதெய்வம். நம்மளுடைய குலதெய்வத்தையே நாம் பரிசோதிக்கணும். நீ இதை காட்டி கொடுத்துருக்க, நீ காட்டினதை வச்சு நான் அவங்ககிட்டருந்து நான் தள்ளி இருக்க முடியுமா? ஒருவேளை என் கனவுல காட்டினது பொய்யாக இருந்தால், பிரம்மையாக இருந்தால், எங்கள் குடும்பத்துக்குள்ள விரிசல் வந்துடும்ல. இது எப்படின்னு மறுபடியும் அந்த தெய்வத்துக்கு நம்ம பரிசோதனை வச்சோம் அப்படின்னா, உண்மையான தெய்வம் நம்மளை காக்கணும்னு நினச்சிச்சு அப்படின்னா, அந்த தெய்வம் மறுபடியும் நமக்கு பதில் கொடுக்கும், மறுபடியும் அதற்குரிய அங்கே அடையாளங்களை நமக்கு தெல்ல தெளிவாக காட்டி கொடுக்கும். அப்போது நாம் உறுதி செஞ்சு அவங்கள, அவங்க அடித்தாலும் அவங்கள திருப்பி அடிக்காமல், அவங்க நெஞ்சில் குத்துனாலும் அவங்கள திருப்பி நாம் குத்தாமல், அவங்கள விட்டு அமைதியாக கொஞ்ச காலம் விலகி அவர்களை வீட்டில் சேர்க்காமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத நான் அறிஞ்ச பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.